ஸ்டொமக் எந்த ப்ராப்ளமும் வராது, திருப்தியாக இருக்குது, வயிறு நிறைய சாப்பிடலாம். மறந்து போன தப்பான காலம் திரும்பி ஞாபகம் காட்டுறேன். செய்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய ஃபேமிலி தான். அஜினோமோட்டோ இல்லைன்றத வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய பொண்ணு இதுதான் சாப்பிட்றான். அப்போ நான் எவ்வளோ கேர் எடுப்போம் உங்களுக்கே தெரியும். எனக்கு அடுத்தோட உழைப்பு காசு எனக்கு வேணாம். நான் பெருசாக பண்ணாட்டாலும் நீட்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னடி அங்கப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்க நம்ம வீட்டு சாப்பாடு அபிராமம் மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையை பற்றி சொல்லணும்னா, இந்த கடை கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணக்கூடிய இடம் சொல்லுவேன். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 100% அஜினோமோட்டோ யூஸ் பண்ணாமல் வீட்டு முறைப்படி வீட்டில் இருக்கவங்களே சமைச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷல்ட்டு என் பேர் பஷீர் அகமது. ஹோட்டலோடைய பேர் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு அபிராமம் மெஸ்ஸு. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து அபிராமம், அதனால தான் அபிராமம் மெஸ்ன்னு வச்சுருக்கிறேன். இந்த மன்னடியை பொறுத்தவரை நிறையா ஹோட்டல் நிறையா இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து என் ஹோட்டல் தனியாக தெரியணுன்றதுக்காக என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், என்னுடைய சாப்பாட்டில் வந்து அஜினோமோட்டோ சேர்க்க மாட்டேன். ரெண்டாவது, என்னோட சாப்பிட்றவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் பசங்க, இந்த மந்த்லி பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நமக்கு அதிகமாக இருக்காங்க. அதனால் அவங்களாம் நல்லபடியாக சாப்பிட்ணும்னு சொல்லி சொல்கிறதுனால தான், ஏன்னா அவங்களுக்கு எந்த வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் கேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, நான் வீட்டில் செய்கிறது வந்து நான் ஆளுங்களை வச்சோ இதை மாதிரி நான் செய்யலை. சாப்பாடு செய்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய ஃபேமிலி தான். அதாவது என்னுடைய மனைவி, என்னுடைய மாமியார், அம்மா, என்னுடைய மாமனார், என்னுடைய மச்சினை, அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி வச்சு தான் நான் எல்லாத்தையுமே ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன சொன்னேன்னா, இந்த சாப்பாட்டில் வந்து ரொம்ப கேர் என்னையே மீறி அது நடந்துடாது. அதனால் ரொம்ப கேர் பண்ணி என் ஃபேமிலி மொத்தம் எங்கள் ஃபேமிலியோட உழைப்பை கொண்டு இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். வேறு என்ன சொல்லணும்னா, சாப்பாடு வந்து எல்லாமே என்ன சொன்னால் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். நான் அதான் வந்து அதே மாதிரி ரெண்டாவது எல்லா ஹோட்டலையும் இதை தான் போட்டிருப்பாங்க, சேர் தான் போட்டிருப்பாங்க. நான் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கேன். அதாவது மறந்து போனேன் தப்பான காலை திரும்பி ஞாபகம் காட்டுறேன். அதாவது எல்லா ஹோட்டலையும் பார்த்தோன்னா சேரில் உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்ணும் நம்ம பெரியவங்க சொன்னதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அதை ஞாபகம் காட்டுறதுக்காக மறுபடியும் நான் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ 2 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேறு ஃபீல்டில் இருந்தேன், செல்ஃபோன் அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தேன். அப்போ சமயமாக நான் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போகும்போது அந்த சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. ரெண்டாவது என் ஃபேமிலி உட்காந்து பேசும்போது எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதோட இதை ஆரம்பிச்சிருக்கேன். வரவேற்பு ஆண்டவனோட கிருபையினால் நல்லபடியாக இருக்குது. மக்கள்கிட்ட போதிய இது இருக்குது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் பெருசாக பண்ணாட்டாலும் நீட்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதாவது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டனு, சிக்கனு, பீஃபு, மீன், குடல், தலைக்கறி, மண்ணீரல், கிட்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே நார்மல் டேஸில் கொடுத்துருவேன். ஃப்ரைடேவும் சண்டேவும் வந்து நெய்ச்சோறு. நெய்ச்சோறு மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அது காம்போவாக விடுவேன். ஒரு மட்டன் சாப்பிடணும்னா அது சிக்கன் 65, அப்புறம் கேசரி, ரைத்தா, அது எல்லாமே சேர்த்து காம்போவாக கொடுத்துருவேன். ஒரு சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி. இந்த 300 ரூபா காம்போ சாப்பிடுவானுங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடலாம், ஒரு சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பிடலாம். இப்போ நார்மல் டேஸில் வந்தால் ரெண்டு சாப்பிட்றாங்கன்னா 3 பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அன்லிமிட்டெட் கிடையாது. பட் என்ன சொல்கிறது, போதுமான அளவு கொடுத்துருவேன் சாப்பாடு. அதாவது நீங்கள் மொத்தமாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம், இந்த இதை செட்டாக சேர்த்து வாங்கலாம். அதாவது ஒரு மீன் சாப்பாடு வந்து ஒரு மீன் துண்டு, அதாவது நார்மலாக அந்த சின்ன மீன் அந்த மாதிரிலாம் போடுறது இல்லை. போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன், கொடுவா மீன், அதே மாதிரி நான் ஒன்லி போடுற ஸ்லைஸ் மீன் மட்டும்தான் போடுவேன். மற்றபடி இந்த சின்ன சின்ன மீன் வாங்கி நான் போட்டுட்டு இருக்க மாட்டேன். அந்த மீனில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் ப்ளஸ் சாப்பாடு சேர்த்து 120 ரூபாய் தான் கொடுக்குறேன். அதாவது ஒரு நார்மல் மேன் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் எந்த ஒரு விலையும் அதிகமாகவும் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொருளுடைய தரம் தெரியும் உங்களுக்கு. என்னுடைய பொருளில் வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோட இது தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அஜினோமோட்டோ இல்லைன்றத வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? நான் பண்ண மாட்டேன், அஜினோமோட்டோ போட மாட்டேன். ஏன்னா என்னுடைய மகள் இவளும் இங்கே தான் சாப்பிடுவான். என்ன சாப்பாடு இருக்கோ அதை இவள் தான் சாப்பிடுவான், சரிங்களா? நான் வந்து தனி உலையோ தனி இதுவோ கிடையவே கிடையாது. ஆண்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு என்ன நான் செய்கிறேனோ அதில் என்ன கடைசியில் மீதி இருக்கோ அதை தான் நாங்கள் ஃபேமிலி மொத்தமும் சாப்பிடுவோம். அதனால் எந்த வித இதுவும் தனி உலையோ தனி எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால் வந்து அஜினோமோட்டோ இருக்காது. ஏன்னா என்னுடைய பொண்ணு இதுதான் சாப்பிட்றா. அப்போ நான் எவ்வளோ கேர் எடுப்போம் உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை வந்து பாருங்கள், என்னுடைய தரமும் என்னுடைய செயல்பாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து மயிலாப்பூர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். மயிலாப்பூர்னா அந்த பீச் ரோடு பேஸ் பண்ணி அந்த வழி மட்டும். ஏன்னா நடுவில் போனால் டிராஃபிக்கில் மாட்டிடுவாங்கறக்கா அதை மட்டும் இந்த பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் போகிற வழியில் ஒரு நிறைய இதுமே. அதே மாதிரி இங்கே ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு, மலைப்பெருமாள் ஸ்ட்ரீட், இந்த சரௌண்டிங் பூக்கடை சரௌண்டிங் ஃபுல்லாக, டவுன் ஹால்ஸ், ராயபுரம், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது இப்போ செல்லி டெலிவரிக்குன்னு போகும்போது ஒரு சாப்பாடுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மீன் சாப்பாடு 120 ரூபானா நீங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா
130 ரூபா வாங்கிடுவேன். ஒரு சிக்கன் சாப்பாடு 130 ரூபானா வந்து கூட 140 ரூபா வாங்கிடுவேன். அது எதுக்குன்னா ஜஸ்ட் பெட்ரோல் ஃபேர். மற்றபடி ஸ்விக்கி சொமேட்டோ வந்து கூடிய விரைவில் வரும். இன்னொரு விஷயம், இது என்கிட்ட மந்த்லி சாப்பாடு இருக்குது. மந்த்லி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையும் இரவு மட்டும் இருக்குது. ரெண்டு வேலைக்குனா 3600 ரூபா வாங்குறேன், நைட்டுக்கு மட்டும் 1000 ரூபா வாங்குறேன். இதில் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஒரு 3 நாள் இல்லை அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த 3 நாள் சாப்பாடு நான் அடுத்த மாதம் கொடுத்துருவேன். எந்த ஹோட்டல்லையுமே இது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் காசு கட்டிங்கன்னா அந்த மாதம் அந்த தேதி முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடுத்தோட உழைப்பு காசு எனக்கு வேணாம். அதனால் என்ன செய்வேன்னா, இந்த 3 நாள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அந்த முன்னாடி 1 நாள் முன்னாடி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த 3 நாள் சாப்பாடு அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். அதாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் டெய்லி கறி, மீன், ஈரல், இறால், குடல் என்ன வேணுமோ மாறி மாறி கொடுத்துட்டே இருப்பேன். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நெய்ச்சோறு, சிக்கன் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவேன். வாரத்தில் 2 நாள் மட்டும் முட்டை. எதுக்குன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் முட்டை. சனிக்கிழமை வந்து நமக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னீங்கன்னா கருவாட்டு குழம்பு. இது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நம்மகிட்ட கருவாட்டு குழம்பு. நம்ம ராமநாதபுரத்தில் வந்து கருவாடு தறிவிச்சு மொச்சப்பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு வைப்போம். அந்த கருவாட்டு குழம்புல வந்து முட்டையை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது மட்டும் அன்றைக்கி ஒரு முட்டை. அதே மாதிரி நடுவில் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டின முட்டை. இது ரெண்டு மட்டும், மற்ற 5 நாள் உங்களுக்கு கறி மீன் தான் வந்துகிட்டு இருக்கும். யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு தடவை உள்ளே வாங்க, உள்ளே வந்து என்னுடைய மெஸ்ஸை பாருங்கள், உங்களுக்கு அது பிடிக்கும். ஏதாவது குறைகள் இருந்தால் தயவு செய்து ஏன்ட்ட சொல்லுங்கள், அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். என் பேர் தமி மிஸ்ஸா. நான் எங்கள் அப்பாவும் நானும் சமைக்கிறோம். அப்பா வந்து சமையல் ஆணையம்லாம் செய்வாங்க, நான் சைட் டிஷ் மட்டும் செய்வேன். அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அம்மா, மாமியார், தம்பி, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்தோன்னே மஞ்சத்தூள் இது போட்டு விரட்டி வச்சுட்டுதான் கறியை வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போ வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி மெத்தடில் வந்து செய்வோம். எந்த வயிற்றுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். எங்கள் ஸ்பெஷல் வந்து எங்கள் ஊர் சாப்பாடு, நெய் சாப்பாடு, தால்ச்சா எல்லாமே இருக்கும். நான் இப்போ புதுசாக வந்து செட்டிநாடு சிக்கன் எங்கள் இது கடையில் ஃபேமஸாக இருக்குது. என் பேர் ஷேக் அப்துல் காதர். நான் இவர் பசீர் பாய் கடையில் நம்ம வீட்டு சாப்பாடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக சாப்பிட்றேன். வீட்டில் என்ன சாப்பிட்றமோ அதே மாதிரி இருக்குது. அஜிரமோட்டை எதுவுமே கிடையாது. நல்லா சுத்தமாக தெளிவாக அழகாக இருக்குது. நாங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி நம்பி வாங்கிட்டு போகிறோம். இதுவரை எந்த ஃபால்ட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நல்லபடியாக கவனிக்கிறாங்க, நல்ல சுவைசரிப்பு பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் மோஸ்ட்லி சாப்பிட்றது மீன் தான் சாப்பிடுவேன். நான் கறி சாப்பிடுவேன், என் பையனும்லாம் கறி சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே இவங்கள்ட்ட வாங்கும்போது மீன் நல்லாயிருக்கும். மீன் பொறிச்சது நல்லாயிருக்கும், ஆக்கினது நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கறி ஐட்டத்தில் வந்து சிக்கனு, மட்டனு, எறா தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பொரியல், காய்கறி போட்டு பொரியல் பண்ணுறாங்கள, அது கூட சிறப்பாக இருக்கும். ரசம் அதோடு சூப்பராக இருக்கும். வீட்டில் என்ன சாப்பிட்றமோ அதே மாதிரி இருக்கும். மெயினாக வந்து இது கலக்கிறது கிடையாது. இந்த அஜிரமோட்டல் கண்ட ஐட்டம்லாம் கலந்து அந்த மிளகாத்தூள் அந்த இது கலர் காமெடி போடுற அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லாயிருக்கும். எல்லோரும் எல்லாம் வர்ற கஷ்டப்பட்டெல்லாம் கேளுங்க, அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக பிக்கப் ஆகிருக்கு. மேலும் மேலும் பிக்கப் ஆகணும், அதுதான் அவங்களுடைய இது. விலை நியாயமாக உள்ள விலை. ஒரு சாப்பாடு வந்து 130 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் திருப்தியாக இருக்குது. வயிறு நிறைய சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ரைஸும் இருக்கும். நிறைய சாப்பிட்றவங்களுக்கு அந்த ரைஸ் செட் ஆகிடும். நிறைய சாப்பிடாத அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். என் பேர் மகாதீர். நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே வரதுக்கான காரணம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு ஹோட்டல் ஃபீல் அந்த ஃபீலே இருக்காது. நம்ம வீட்டில் சமைச்சு எப்படி சாப்பிட்றோமோ அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்னொன்று வந்து இங்கே அஜினமோட்டோ அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்க்கறது கிடையாது. நம்ம என்ன வீட்டில் என்ன போட்டு சமைப்போமோ மசாலா அதுதான் போட்டு செஞ்சு சமைக்கிறாங்க. நல்லாவும் இருக்கும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அஜினமோட்டோலாம் சேர்க்கறதுனால ஸ்டொமக் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தான் மெயின் காரணம் இங்கே வராது. டேஸ்ட்டும் குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நான் இங்கே அதிகமாக சாப்பிட்றேன் வந்து ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இங்கே ஃபிஷ் ஃப்ரை நைட்டு வந்து அபிராமம் பரோட்டான்னு போடுறாங்க, ஸ்பெஷல் பரோட்டா, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கடையில் வந்து நான் கேள்விப்பட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு, மந்த்லி பேஸு சாப்பாடு, மந்த்லி சாப்பாடு சேர்ந்துருக்கேன். இந்த சாப்பாடு வந்து இங்கே எல்லாமே வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரி, அஜினமோட்டோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் ஆகாமல் நல்லா வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கனால ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். இப்போ ஒரு 1 வீக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடுலாம் அருமையாக இருக்குது. கறி இது எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாப்பாடாக இருக்குது. அதே மாதிரி நைட்டில் வந்து புரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்களும் நல்லா இருக்குது. கொஞ்சம் கெமிக்கல் ஆட் ஆகாமல் இந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குது சாப்பாடு. எல்லோரும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
என் பேர் வந்து ஷேக் சிந்தா. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அங்கே சாப்பிட்டுருக்கேன். நான் பேச்சில் தான் இருக்கேன், ஃபேமிலிலாம் ஊரில் இருக்கிறதால இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன். மற்ற ஏரியாவிலலாம் சாப்பிட்டது எனக்கு எதுவும் செட் ஆகலை. இது வீட்டு ஃபுட் மாதிரியே இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது, விலையும் கொஞ்சம் தரமும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து இங்கே சாப்பிட்டுருக்கேன், ஒரு 1 இயராக சாப்பிட்டுருக்கேன். அதிகமாக சாப்பிட்றது எனக்கு மீன் அதிகமாக சாப்பிடுவேன். மீன் சிக்கன் நல்லாயிருக்கும், சில நேரத்தில் நண்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நெய் சோறு பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப தரமாக சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இதுக்காக தான் நாங்கள் வந்து சாப்பிட வந்தது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அதெல்லாம் செட் ஆகாமல் தான் அங்கே வந்து சாப்பிட்டேன். 1 இயராக எனக்கு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, தரமாகவும் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துருக்கேன். வயசான 45-48 வயசு மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றது எங்கள் செட் ஆகலை. இப்போ வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் தரமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.